கிறிஸ்துவர்களே, இத்தனாளிலும் வருஷத்தின் கடைசியில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இத்தனை ஆண்டு காலமாய், இத்தனை நாட்களாய் அவர் கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று சகலத்தையும் நமக்கு நன்மையாக்கி ஒவ்வொரு நாளும் நன்மைகளை காணும்படி செய்து எத்தனையோ மேடு பிள்ளைகளை தாண்டி வரும்படியாய், எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகளில், எத்தனையோ வியாதி படுக்கையில், எத்தனையோ பயங்கரமான நிலைமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இந்த கடைசி நாட்களை காணும்படி செய்திருக்கிறார். அந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். அவருடைய கிருபை நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தரை நோக்கி, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் இனத்தை செலுத்துவேன் என்று சங்கீதம் 116 அவன் சங்கீதக்காரன் 12 வசனத்தில் சொல்லுவது போல, நாமும் நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செய்வேன் சொல்லி அவன் துதிக்கிறது போல நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று அந்த சங்கீதம் 116 முழுவதும் தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த வருஷத்தின் முடிவிலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். இம்மட்டாய் நடத்தி வந்த எபினேசர், அவர் எபினேசர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த எபினேசர் என்ற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, துதி செய்ய நம்ம இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு வினாடி கூட நாம் காலம் தள்ள முடியாது. அவருடைய கிருபை இருப்பதனால்தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கிறோம். நம்மை ஒரு மனிதர் அல்லது மனுஷி என்று பார்க்கிறார்கள், இல்லாவிட்டால் நாம் வித்தியாசமாக அழைக்கப்படுவோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய பேர பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சகோதர சகோதரிகளையும், எல்லா இடத்திலும் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய வியாபார ஸ்தலங்கள், விவசாயம், நம்முடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. நம்முடைய உத்தியோகத்திலும் அவர் கூட இருக்கிறார். அவை எல்லா இடங்களிலும் வருகிற பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்கள், தோல்விகள் எல்லாவற்றிலிருந்து அவர் மீட்டெடுத்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை நன்றி சொல்ல வைத்திருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவர் நன்றி செலுத்துவோம். அவை இந்த நன்றி செலுத்துகிற காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நம் மகிழ்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பதிலுக்கு இன்னும் நன்மை செய்கிறார். இது வேதத்தின் ரகசியம். நாம் எந்த ஒரு காரியத்துக்கு நன்றி ஏறெடுக்கும் போதும் அந்த நன்றியை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நன்றிக்கு திரும்பவுமாக அவர் அதிக பலனை அவர் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும். இந்த எபனேசருங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். 1 Samuel 7:12 நம்ம பார்க்குறோம். இந்த எபனேசருங்கிற வார்த்தையை சாமுவேல் என்று தான் அங்கே வைக்கிறது. ஒரு கல்லை நட்டு அதற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தான். இந்த பெயர் அடிக்கடி நாம் கேட்கிற பெயர் தான். அந்த அர்த்தம் என்ன என்று சொன்னால், இம்மட்டுமாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே தோல்வியை தள்ளி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேல் எதிரிகள் படையெடுத்து அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். அவை அந்த நாட்களிலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் ஆலயத்தை சுத்தம் பண்ணி நீங்கள் மற்ற தெய்வங்களை விட்டு விலகி கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருக்கு அடிபணியுங்கள் என்று சொல்லி மக்களை அழைத்த போது அவர்கள் எல்லாம் வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணி உபவாசம் இருந்து ஆண்டவரத்திலே தன்னை தாழ்த்தினார்கள். தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் மனம் இறங்கினார். கர்த்தர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் தயாரானார். அவை அந்த யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்து கொடுத்தார். சாமுவேல் அங்கே ஜெபித்து அந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தும் போது ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தரே அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறதே நாம் அதை பார்க்கிறோம். 1 Samuel 6:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 10 கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களும் பெலிஸ்தர் மேலே அந்த நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக விழுந்து போனார்கள். இவர்கள் போர் செய்தது மட்டுமல்ல, கர்த்தர் இடி முழக்கங்களை கொடுத்து அவர்களை பயங்காட்டி அவர்களை விரட்டி அடித்தார். ஆகவே கர்த்தர் யுத்தம் பண்ணினார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படியார் அந்த நேரத்தில் தான் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி, மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான
ஒருவேளை கோலியாத்துகளாக இருக்கலாம், எரியோ கோட்டைகளாக இருக்கலாம்னு, யோர்தான் நதியாக இருக்கலாம், அதே போல் சமுத்திரம், சிவந்த சமுத்திரம், இது போன்ற பயங்கரமான தடைகள், இது போன்ற பயங்கரமான எதிரிகள் நமக்கு இருந்தாலும் கூட, எத்தனையோ வியாதிகள், நம்முடைய தோல்விகள், கடன் பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து மீட்டு வருவதற்கு அல்லது அதை தாண்டி தப்புவித்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் எதிராக அவர் போர் செய்கிறார். இவை என் பிள்ளைகளுக்கு எதிர்த்து எதுவுமே இருக்கக்கூடாது என்று தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு முன்பாக சென்று நமக்கு சகலத்தை சாதகமாக்கி எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே வேதத்தில் அநேக சம்பவங்கள் நமக்கு தெரியும். அநேக ராஜாக்கள் எப்பொழுது கர்த்தரை முன்னிலைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தில் யுத்தம் பண்ண போனார்களோ அதிசயமாய் அற்புதமாய் அவர் வெற்றியை கொடுக்கதை பார்க்கலாம். அவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எதிரிகளை அவர்களுக்குள்ளாக போரிடப்பட்டு ஓட பண்ணுகிறார். பயங்கரமான தூதர்களை கொண்டு 185,000 பேரை கொண்டு அங்கே இசைக்கை நாட்களிலே விடுதலை கொடுத்தார். யோசபாத்து நாட்களிலே அவன் பாடி துதிக்கிற போது அங்கே வெற்றியை கொடுக்கிறார். ஆகவே பல இடங்களிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். இந்த யுத்தம் உங்களிடத்தில் கர்த்தருடையது என்று சொல்லி அவரே யுத்தம் பண்ணி அவர் சேனைகளின் தலைவராக இருந்து நம்மை மீட்டுக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கன்மையானவர்களே, அதே போல் யுத்தம் வரவில்லை. ராஜாக்களுக்கு உலக பிரகாரமான பயங்கரமான யுத்தங்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம நினைத்து பார்ப்போம், இம்மட்டாய் உதவின எபினேசர் இதுவரைக்கும் உதவினார். அவர் எதுவுமே உதவினதற்கு நாம் முதலாவது நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி சொல்லும்போது தான் அங்கே அநேக நன்மைகள் நமக்கு வருவதை பார்க்க முடியும். முதலாவது நீங்கள் பாருங்கள், நோவா அங்கே நன்றி சொல்கிறான். நோவா நன்றி சொல்கிற நாட்களிலே அவன் அந்த பேழையிலிருந்து இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அந்த நல்ல சுத்தமான பிராணிகளிலே, பறவைகளிலே சிலவற்றை எடுத்து கர்த்தருக்கு பலியாக அவர் செலுத்துகிறார். வேதம் சொல்கிறது கர்த்தரை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். அவர் சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவர் சொல்கிறார், இனிமேல் நான் பூமியை அழிக்க மாட்டேன், இனிமேல் நான் பூமி அழிக்க மாட்டேன், பூமியில் பருவ காலங்களை உண்டாக்கி கொடுக்கிறார். அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்தந்த நாட்களிலே மழைக்காலங்கள், வெயில் காலங்கள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது. அதற்கு அடையாளமாக ஒரு வானவெளியும் வைத்து கொடுக்கிறார். ஆகவே இந்த நன்றி பலி செலுத்தும் போது ஆண்டவரின் மனது குளிர்கிறார், சுகந்த வாசனையை அது ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய நன்றி, நம்முடைய ஸ்தோத்திரம், முதலின் கனியாக ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் ஏறிடுங்கள் சொல்லி எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திர பலிகளை அவர் பிரியப்படுகிறார். சும்மா 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லுவதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும், உணர்வு பூர்வமான நன்றியாக இருக்கணும். ஏதோ யாரோ சொல்கிறார் என்று கூட சேர்ந்து நன்றி சொல்வதல்ல, நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். தேவனருடைய சொல்லி முடியாத இவுக்காக அவருக்கு நன்றி என்று சொல்லி அவர் பவுலப்பஸ்தன் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நன்றிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அவை நோவோட காலத்திலே அதை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை அவன் 8:20 நீங்கள் வாசித்து பார்த்தால் அது தெரியும். அதே போல் யோசபாத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவன் நன்றி செலுத்துவோம். யோசபாத்துடைய யுத்தத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணினார், அங்கே எதிரிகள் அடித்துக்கொண்டு மாண்டு போனார்கள், இவன் பாடல்கள் பாடி துதிகளை வைத்தான். ஆகவே அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அறிந்து அவன் உடனே பெராக்கா என்ற இடத்துல போய் கர்த்தரை துதித்து அங்கே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதே நாம் பார்க்குறோம். 2:20-26 நீங்கள் அதை வாசிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு தடையும் கர்த்தர் செய்கிற நன்மைக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த இன்னும் அதிகமான நன்மைகள் அங்கே வரும். யோசபாத் அந்த நன்றிகளை செலுத்த பிறந்தால் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நல்ல செல்வந்தனாய் மாறினார். ஒருவேளை அவன் தவறு பண்ணின கூட அங்கே ஆகோபோடு சேர்ந்து பல தவறு பண்ணினாலும் கூட அவனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அவன் எச்சரிக்கப்பட்டு திரும்பவுமாக நல்ல நிலைமையிலே அவன் கடைசி வரை ஆண்டு கொள்ள இருக்கிறதே நாம் பார்க்குறோம். அவனுடைய காலங்களிலே அவனுக்கு மிகுந்த செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வாதமாக வாழச் செய்தார். என கடுமையான காலத்திற்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் மனம் குளிர்ந்து போகும். அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நமக்கு தெரியும் சுவிசேஷம் 17:16-17 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் ஒரு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கும் போது அங்கே ஒருவன் மட்டும், ஒரு சமாரியன் மட்டும் வந்து நன்றி சொல்லி பார்த்த உடனே
அவர் மற்ற 9 பேர் எங்கே என்று அவர் கேட்கிறது பாருங்கள். எங்களெல்லாம் ஆண்டவர் அந்த நன்றி செலுத்துதலை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். எனக்கு அநேகர் நாம் நன்மை கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரத்தில் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரத்தில் கேட்கிறோம், கோயிலில் போய் ஜெபிக்கிறோம், வீட்டில் உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த காரியம் நடைபெற்ற உடனே கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வது நமக்கு வாய் வரவில்லை. அதற்கு பதிலாக உதவி செய்த மக்களுக்காக, ஒரு உலக வியாதியாக இருந்தால் அந்த மருந்துகளுக்காக, டாக்டருக்காக, அவர்கள் செய்த நன்மைகளை தான் பேசுகிறோம். ஒழிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு வருவதில்லை. இந்த நன்றி செலுத்துகிற உள்ளம் நமக்கு தேவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். ஆகவே இந்த நன்றி செலுத்துகிற இந்த காரியத்தில் இம்மட்டாய் கர்த்தர் செய்த நன்மைகள், அதை செய்து அது நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறார். சாமுவேலுடைய காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் அந்த 1 சாமுவேல் 7:17 நீங்கள் வாசித்து பார்த்தால், அவன் ராமாவுக்கு திரும்பி வந்து அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்படியானால் அவன் திரும்பி அவனுடைய வீட்டுக்கு வந்தபோது அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறான். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறான் ஏனென்றால் அவன் ஒரு கல்லை நாட்டி எபனேசரனுடைய பெயரை விட்டது மட்டுமல்ல, கர்த்தர் இம்மட்டாக உதவி செய்ததற்கு அவன் நன்றி சொல்கிறான். அந்த பலன் என்ன என்று சொன்னால், நீங்கள் 13 நீங்கள் பார்த்தால் தெரியும். அதனுடைய பலன் என்ன? எதிரிகள் தாழ்த்தப்படுகிறார்கள். எதிரிகள் அதுக்கப்புறம் தலை தூக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் எப்பொழுதும் இருந்ததினாலே அவர்கள் முற்றிலுமாய் அவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். அவர்களை பிடித்து வைத்திருந்த அவருடைய முக்கியமான பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் திருப்பி கொண்டார்கள். அதற்கு கர்த்தர் வழி செய்தார், கர்த்தர் உதவி செய்தார். அவரை குறித்த கர்த்தரை குறித்த பயங்கரம் அவர்களுக்கு வந்ததினால சமாதானத்தை கட்டளையிட்டார். எதிரிகளுக்கு மத்தியில் எந்த யுத்தமும் இல்லாமல் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே ஆண்டவர் அவர் செய்கிற காரியம் என்ன? எதிரிகளை அழிக்கிறார், அதே நேரத்தில் இழந்து போதெல்லாம் திரும்ப தருகிறார். அது மட்டுமல்ல, பூரண சமாதானத்தை தருகிறார். எனக்கு அண்மையினுள்ளே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கும் போது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது, கர்த்தர் இனிமேல் அந்த துன்பங்கள் நமக்கு வராமல் காப்பது மட்டுமல்ல, நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ அதை திரும்பவும் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் செய்கிற காரியம் அவருடைய கரம் கூட இருந்து பூரண சமாதானத்தை நமக்கு தருகிறார். இனிமேல் பயம் வராதபடி அவர் பரிபூர்ண சமாதான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறார். இந்த நன்றி பலி, நன்றி ஸ்தோத்திரம், அவருடைய இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம் என்று சொன்னால், இதுவரை இருந்த பயங்கரங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, இழந்ததை திருப்பு கொடுத்து, உங்களுக்கு பூரண சமாதானம் கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை நாம் நன்றி சொல்லி அவர் ஜெபிக்கும் போது தொடர்ந்து அவர் நடக்க வேண்டிய வழியும் காட்டுவார். எபனேசர் என்பது இம்மட்டை நடத்தினார், ஆனால் இனிமேலும் நடத்தக்கூடிய வழியை அவர் காட்டுவார். இனிமேலும் நடத்தக்கூடிய வழி நமக்கு தெரியாது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நான் வாசிப்பீர்கள் என்றால், 3:4-5 பார்ப்பேன்னு சொன்னால், இந்த வழி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த வழியில் இதற்கு முன்பாக நடந்ததில்லை. ஆகவே நாம் வருஷங்களை கடந்து வந்திருக்கிறோம். வருஷத்தின் நன்மையினால் முடிச்சுட்டு வழி நடத்தினார். ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு அதிசயங்களை காண்பீர்கள். அவை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நன்றி செலுத்துவது ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, நாம் அறியாத நாட்களுக்குள் நாம் போவதனால ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்தி, புதிய ஆண்டுக்குள் போகும்போது ஒரு பரிசுத்த எண்ணத்தோடு நாம் போவோம் என்று சொன்னால், அன்றைக்கு யோர்தான் நதி பிளந்தது போல, எரிய கோட்டைகள் விழுந்தது போல, எதிரிகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டது போல, வரும் நாட்களிலும் கர்த்தர் அதை செய்வார். இந்த வரும் நாட்களிலும் அவர் நம்முடைய கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். வரும் நாட்களிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். இந்த வருகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம், நன்றி செலுத்த வேண்டும். 2வது, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 3வதாக, அவரை விசுவாசிக்க வேண்டும். நான் போகிற பாதை எப்படியாக இருந்தாலும், நாம் போகிற பாதை எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும், அதை எத்தனை தடைகள் வந்தாலும், என்னால் முடியாது என்கிற அளவுக்கு பயங்கரமான பெரிய சோதனைகள் வந்தாலும், நம் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மேற்கொள்வார். ஆகவே ஒன்றுக்கும் எனக்கு கவலை என்று சொல்லி அவரை மட்டும் நம்பி விசுவாசித்து, அவருடைய கரத்தை நம்ம கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, புதிய நாட்களுக்குள் நாம் போகும்போது
ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். எந்த குறை வந்தாலும் தடைகளை மாற்றி போடுகிறவர் அவர் கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொன்னவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகமம் 31:8 சொன்னது போல அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுவதில்லை, அவர் கூட இருந்து வழி நடத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். இந்த அனுபவத்துக்களை தாண்டி வர வேண்டும். ஒரு உடையினுடைய வயது வரைக்கும் எத்தனையோ அனுபவங்களை நான் வந்திருக்கிறேன், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறத போல. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்வது, நான் பினேசர் இம்மட்டாய் உதவின கர்த்தர் நிச்சயமாய் கடைசி வரை என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆகவே கூட இருந்து நம்மை நடத்துவார் என்ற இந்த விசுவாசம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக டீ ஃபேக்ட்ரிகளுக்கு நான் அதிகாரியாக இருந்தேன். அந்த டீ ஃபேக்ட்ரிகளை நான் போவதற்கு முன்பாக அது இருந்த முறைகள், அது நடத்தப்பட்ட முறைகள் எல்லாம் மாற்றி புதிதாக்கி மிக எளிமையாக்கி நல்ல முறையில் தேயிலை உற்பத்தி பண்ணுவதற்கு வேண்டிய எல்லா செய்வதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அந்த நாட்களிலே செய்தது முதலாவது மாஞ்சோலை பகுதியிலே அந்த பயிலை முழுவதுமாக ஒரு கன்வேயர் சிஸ்டம் கொண்டு வந்து மிகவும் அருமையான எல்லாவற்றையும் ஒரு புதுமையாக்கி ஒரு புது மாதிரியான ஃபேக்ட்ரியாக அதை மாற்றி அதிகமாக வியாபாரங்கள் பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்து நடத்த செய்தார். இதை பார்த்த உடனே என்னை அடுத்த ஃபேக்ட்ரிக்கு மாற்றி போட்டார்கள். அங்கேயும் அதே போல் 4 என்று சொல்கிறார்கள், மணிமுத்தாறு ஃபேக்ட்ரி. அதையும் புதுப்பித்து அதையும் இருக்கிற பழமையெல்லாம் மாற்றி அதில் இருக்கிற ஜெனரேட்டர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து சுத்தப்படுத்தி ஃபேக்ட்ரியை நீட்டாக்கி அழகுப்படுத்தி எல்லாவற்றிலும் ஒரு பக்கம் வெளிப்பக்கம் அழகுப்படுத்துவது மட்டுமல்ல, உற்பத்தி செய்வதிலும் மிகவும் அதிகமாக நன்மையான காரியங்களை செய்து அது நிமித்தமான உயர் ரக தேகளை உருவாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்படியே அந்த 4 ஃபேக்ட்ரியும் அவர்களோட மணிமுத்தார் ஃபேக்ட்ரியும் அந்த அளவுக்கு புதுமையாக்கின பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இன்னொரு இடம் இருக்கிறது, ஊத்து எஸ்டேட். அந்த ஊத்து எஸ்டேட் என்று சொன்னாலும் அந்த இடத்துல பழைய நாட்களிலே பழைய வெள்ளைக்காரர்கள் இருக்கும்போது அவர்கள் ஜப்பானியர்களை கொண்டு பச்சை தேயிலை கிரீன் டீ உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். ஜப்பானியர் மிஷின்கள் அங்கே இருந்தது, அவர்கள் அதை வைத்து அந்த கிரீன் டீ உண்டாக்கி படித்து கொடுத்தார்கள். ஆனால் அதை படித்து அதை செய்வதற்கு அன்றைக்கு இருந்த ஸ்டாஃபுகளால் முடியவில்லை. அவர்கள் 6 அந்த உற்பத்தியை செய்து அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து போய்விட்டார்கள். அங்கே வேலை செய்த 1-2 பையன்களை தவிர யாருக்கும் அங்கே என்ன நடந்தது என்று தெரியாது, அது எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஆகவே அது பூட்டி போடப்பட்டது, அது அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகிப்போய்விட்டது. வெறும் கட்டடம் தான் இருந்தது. மிஷினரிகள் எல்லாம் மக்கள் ஒவ்வொருவராக ஆட்கள் பிடுங்கி எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆகவே ஒரு ஸ்கெலிட்டனாக ஒன்றுமில்லாமல் அங்கே இருந்தது. அந்த சூழ்நிலையிலே என்னை அனுப்பினார்கள், அந்த ஃபேக்ட்ரியை நீ நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே அதற்கு முன்பாக 2 என்னுடைய அசிஸ்டன்ட் மாதிரி அனுப்பினார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு இன்ஜினியர் பாம்பேலேருந்து வந்தார். அவர் நிறைய பிளானெல்லாம் போட்டு பார்த்தால் முடியவில்லை. அதே நேரத்தில் அவர் ஒரு போட்ட பிளானை வைத்து அவர் ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும்போது நிறைய இந்துக்களில் வேதம் ஓதுகிற அநேக அவர்களுடைய ப்ரீஸ்டுகள் இந்து மத தலைவர்கள் வந்து அதை சுற்றி நிறைய மந்திரமெல்லாம் ஓதி நிறைய பயங்கரமான காரியங்கள்லாம் செய்து எத்தனையோ யாகங்களை நடத்தி ஆரம்பித்தார்கள். 1 அந்த ஃபேக்ட்ரி பூட்டப்பட்டிருக்கு, அது நடத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்த ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு நீ தான் போய் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவை அந்த இடத்துக்கு போகும்போது கத்திரத்தில் ஒப்பு கொடுத்துருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் நான் சொன்ன வார்த்தை தான், எபினேசர் இம்மட்டாய் 2 ஃபேக்ட்ரியிலும் எனக்கு உதவி செய்தீர், இனிமேலும் வர நாட்களில் நீர் உதவி செய்வீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி நான் அந்த இடத்துக்கு கடந்து போனேன். அந்த ஊத்து ஃபேக்ட்ரியை போன உடனே அங்கே உள்ள எஸ்டேட் மேனேஜர் சொன்னார், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ரெண்டு, எங்கிருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் என்ன செய்வீர்கள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்கிறேன் என்று சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபித்து அந்த இடத்துல வேலையை ஆரம்பித்தோம். கடைசியிலே அதை மிக அழகான ஃபேக்ட்ரியாக ஆக்கி வெளிப்புற தோற்றத்தையும் அழகாக்கி அதன் மேனுஃபேக்சர் உலகம் முழுவதும் அதனுடைய தேயிலை ஆர்டர்ஸ் பெற்று அது வந்து ஆர்கானிக் டீ என்று உரமை கெமிக்கல் உரம் இல்லாமல் ஆரம்பிக்கிற அந்த தேயிலை, ஆகவே அந்த ஆர்கானிக் டீ உலகம் முழுவதும் வியாபாரம் ஆயிட்டு கடைசி நாட்களில் கடைசி 2 பச்சை இந்த கிரீன் டீயை நாங்கள் எங்களுடைய சொந்த மிஷின் வச்சு உண்டாக்குவதற்கு கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்தார். அதே போல் ஊத்துல தான் கிரீன் டீ உலகம் முழுவதும் ஜெர்மனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதியானது. அது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்தது, அங்கே ஒரு யூனியன் ப்ராப்ளம் வந்து 1.5 பூட்டி போட்டார்கள். அதற்கு முன்பு வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரி மிகவும் அருமையாக செயல்பட்டது கர்த்தருடைய கிருபையினால்.
அதுக்கப்புறமாக டன்சான் என்ற ஊட்டி ஃபேக்ட்ரி போய் அங்கேயும் கத்திரனை உயர்த்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்வதில்லை. எது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை அவர் நன்மை செய்யும் போதும் கத்தருக்கு நன்றி சொல்லி கத்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அடுத்த முறை இன்னும் நன்மை செய்வதற்கு கத்தருக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார். அவருக்கு வேண்டியதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும். நாம் நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மட்டும் உதவினீர், நிறைவினேசர் இன்னும் எனக்கு உதவுவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் அடியெடுத்து வைக்கும்போது கத்தர் மென்மேலும் நம்ம உயர்த்துவார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்காரு மேலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த தாப்பனே, நன்றியோடு மிஸ்தோ தெரிஞ்சோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வந்தோம். எங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், தொழில், வியாபாரம், எத்தனையோ பிரச்சனைகள், உத்தியோக ஸ்தலத்தில், வேறு ஸ்தலத்தில் பிரச்சனைகள், விவசாயத்தில் பிரச்சனைகள், எத்தனையோ தாண்டி வந்தோம்ப்பா. ஆனால் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து எங்களை இன்றைக்கி மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன். எபினேசரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோப்பா. வரும் புதிய ஆண்டு அந்த வரும் நாட்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உங்களை பார்த்து எங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், நீர் எங்களுக்கு தடைகளை மாற்றுவீர், நீர் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து போட்டு சகலத்தையும் எங்களுக்கு நன்மையாக்கி எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவாய் வாழ உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உங்களை நோக்கி பார்த்து உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கும் கூட அவர்களுடைய கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கும் பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இவளை எல்லாம் மாற்றுவதற்கு நீர் சர்வ வல்லவர், உலகத்தை உண்டாக்கினவர். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளையோட முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்படாது, அவர்கள் பிரகாசிக்கும். நீர் பிரகாசிக்க பண்ணுவீர் சுவாமி. கர்த்தர், அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய காரியங்களிலே நீர் மேற்கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒரு விடுதலை கொடுத்து இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே அவர் பெரிய வெற்றியை கண்டு ஆண்டவரையும் துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். அவர் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இழந்து போதெல்லாம் திரும்ப பெற்று ஆண்டவரை எல்லாவற்றையும் வெற்றி பெற்று அவர்களை சுகவீனங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரை அவளை கடன் பிரச்சனை மாறி முழுவதுமாக ஒரு விடுதலை பற்றி பூர்ண சமாதானத்தோடு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை கழிக்க கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரின் மனத்தில் நன்மைகளை பெறும்போது உங்களுக்கு நாம மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரே நாகி இயேசுன்னு வல்லமுள்ள நாமத்துக்கு கேட்கிற ஜீவனை தாப்பினேன். ஆமீன், ஆமீன்.